வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சிபிஎஸ்சி சிலபஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இது என்ன லெசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்டிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம சம்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர், பேலன்ஸ் ஷீட், இந்த மூணு மெத்தடில் தான் நம்ம போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். தென் ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். சரிங்களா, எப்பயுமே வந்துட்டு ஒரு இயர் எண்டில் என்ன பண்ணுவோம், எவ்வளோ பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, அசட் எவ்வளோ இருக்குது, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபினான்சியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மெட் என்ன, லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட்டை ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கனால கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜென்ரல் ஃபண்ட், இந்த ரெண்டு ஃபண்டில் ஏதோ ஒரு ஃபண்டு கூட என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரில் கண்டுபிடிச்சது சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், டெஃபிசிட் அப்படின்னா லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம அசட் சைட்ஸ் போடுறதெல்லாம் அசட்லேயும், லைபிலிட்டி சைட்ஸ் போடுறதெல்லாம் லைபிலிட்டியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் முடிச்சுக்கணும். சரிங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் ஆர் ஜென்ரல் ஃபண்ட் இருக்கும், அது கூட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்லாம் கண்டுபிடிச்ச சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி டெஃபிசிட் அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் வச்சுக்கிட்டால் போதும். சரிங்களா, அது முடித்து தெரிஞ்சாலே போதும். அப்போ டேட்டா நம்ம சம் போயெல்லாம் நான் சம்மில் உங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ரெசிஷன் ஃபோர் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் ரெசிப்ட் அமௌண்ட், பேமெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் கால்குலேட் பண்ணி தென் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம், அதிகபட்சம் இது 5 மார்க்ஸில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது நாலுமே போடுவோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவோம், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட் மட்டும்தான் போடுவோம். ஸோ அப்போது நம்ம இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் எதாவது ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ பேமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம போடணும். சரிங்களா, இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அசட் அட் த பிகினிங் இயர் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்க முடியலாட்டி, அதாவது கேபிட்டல் ஃபண்ட் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும். இஃப் இன்கேஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, அப்போது இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி சின்ன சின்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டெலாம் நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ பேமெண்ட் நம்ம போட்டுட்டு சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தென் கேபிட்டல் இங்கே பாருங்கள் நோட், சின்ஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் நாட் கிவன் தி சேம் ஹேஸ் பீன் அசட்டைன் பை ப்ரிப்பேரிங் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஃபாலோஸ். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணுமோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் வந்துட்டு 26,26,000. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸலண்ட் கிரிக்கெட் கிளப் ஆஸ் March 31, 2006. ஸோ அந்த அசட்டைன ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அசட் ஆஃப் த பிகினிங் இயர், அந்த அசட்ஸ்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதில் வந்துட்டு கேஷ் இன் ஹேண்டெலாம் நமக்கு வரும், ஓவர் டிராஃப்ட்ஸ் லைபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6,26,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 6,26,000 நம்ம கேபிட்டல் ஃபண்ட் சர்ப்ளஸ்னால ஆட் பண்ணிக்கிறோம், மெம்பர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி நம்ம டேலி பண்ணுறோம். சரிங்களா, லைபிலிட்டிஸ் அசட் சீட் போட்டு டேலி பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஓப்பனிங் அமலே கொடுத்துட்டாங்கன்னா, அதை கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டேட்டா போட்டுடலாம். கொடுக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை கண்டுபிடிச்சி நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா, இவ்வளோதான் பேலன்ஸ் ஷீட், ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் பேலன்ஸ் ஷீட்டை நீ ஒன்றே ஒன்று நான் வச்சுக்கிறது, கேபிட்டல் ஃபண்டு கூட தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா அது கண்டுபிடிக்கணும், கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா, இதுதான். ஓகே, இப்போ சொன்னது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நானும் ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு குயிக்கான ரெஸ்பான்ஸ் காத்துட்ருக்கு. தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.